தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெண்மைக்கு மரியாதை கொடுக்கின்ற பெண்மையை போற்றுகின்ற கலாச்சாரம் நம்முடைய நாட்டின் கலாச்சாரம். அது மட்டுமல்ல பெண்மையிலே தாயை போற்றுகின்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது, வெரி ஸ்பெஷல். தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளெல்லாம் அவருடைய தாயை போற்றுகின்ற மாதிரி பல்வேறு பேச்சுக்கள், செயல்கள், எழுத்து மூர்வமான விஷயங்கள் இதே மாதிரியாக இதுவரை காண்பித்து வந்தவர்கள். ஆனால் திமுக இதிலே வித்தியாசமான கட்சி. நேற்றைக்கு அதனுடைய துணை பொதுச் செயலாளர், இப்போ பாராளுமன்ற உறுப்பினர், பல்லாண்டு காலமாக மந்திரி, மத்திய அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தவர், திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர். அவர் மாநிலத்தினுடைய முதல் மந்திரியினுடைய தாயை பற்றி குறிப்பிட்ட வாசகங்கள் சாதாரணமான மரபுக்கு எதிரானது, சாதாரணமான மரியாதைக்கு எதிரானது, சாதாரணமாக கடைபிடித்து வருகின்ற கலாச்சாரத்துக்கு எதிரானது. அதை திருப்பி சொல்லுவது அதைவிட மோசமான ஒரு விஷயம் என்பதாலே நான் திருப்பி சொல்லவில்லை. ஆராசா இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் இருந்திருக்கலாம்? அந்த கட்சியினுடைய பரம்பரையும் பாரம்பரியம் அதுதான் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் அது குற்றச்சாட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக்கு, அந்த குடும்பத்திலே இவர்களெல்லாம் எப்படி பெண்களை இதுமுறை பேசியிருக்கிறார்கள், நடத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த கட்சிக்கு இது அந்நியப்பட்ட விஷயமல்ல என்பது தெரிகிறது. உதயநிதி அவர்கள் ஸ்டாலினுடைய திருமகனார், சசிகலா அவர்களை பற்றி சொல்லியது உலகத்துக்கே தெரியும். அது மட்டுமல்ல, அதனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி என்கின்ற பேச்சாளர் நேற்று பெண்களை பற்றிய வர்ணனைகள், அச்சில் ஏற்ற முடியாத, வாயிலே சொல்ல முடியாத வர்ணனைகள். ஸ்டாலின் அவர்கள் சிஎம்னுடைய தாயாரை பற்றி சொன்னது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெண்களையும் அவமானப்படுத்திய ஆராசா அவர்கள் சிஎம்னுடைய தாயாரை பற்றி சொன்னது தமிழ்நாட்டினுடைய அத்தனை பெண்களையும் அவமானப்படுத்தியது, கேவலப்படுத்தியதற்கு சமமாகும். காரணம், தாய்மையை போற்றுகின்ற தமிழகம் இப்படிப்பட்ட ஒரு அவதூறமான விஷயத்தை அரசியலில், அரசியல் தேர்தல் என்று வந்துவிட்ட போது பிரச்சாரம் செய்வது ஏற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தாய்மையை போற்றுகின்ற, தாய்மையை மதிக்கின்ற கட்சி. ஆனால் எங்களுடைய ஆச்சரியம் எல்லாம் என்னவென்றால், பெண்ணுக்கு எதிராக ஏதாவது விஷயங்கள் நடந்து விட்டதாக தெரிகின்ற போது அதற்காக குமுறுகின்ற அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இதற்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், பல்வேறு பெண்ணிய அமைப்புகளை வைத்திருப்பவர்கள் இதற்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. பாரதிய ஜனதா கட்சி இதை கடுமையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் தாய்மையை கேவலப்படுத்திய அவருடைய கட்சியினுடைய இணைப்பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக அவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் பதவிகளிலிருந்து. இல்லாவிட்டால் இது திமுகவினுடைய பாரம்பரியம், இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதியிலே இருந்து அந்த கட்சியினுடைய எல்லா பேச்சாளர்களும் இப்படி பேசுகிறார்கள், அது அவர்களுடைய ஹேபிச்சுவல் அஃபண்டர்கள், அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதாகத்தான் நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனவே தாய்மையை தரக்குறைவாக பேசிய ஆராசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியும் பொதுவெளியிலே தாய்மையை அவமானப்படுத்திய ஆராசா மீது
போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வழக்கு தொடுவதற்குமான எல்லா விஷயங்களையும் செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரியாக பெண்களை தரக்குறைவாக பேசிய திண்டுக்கல் லியோனிக்கும் இந்த விஷயம் பொருந்தும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கு எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மீது எவ்வளவு அக்கறையும் பாசமும் கன்சர்ன் பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது என்பதற்கு வெளிப்படையான விஷயம். மாநில அகில இந்திய தலைவர் அவர்களுடைய முன்னணி முன்னாலே திருவையாறிலே மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதியாக எங்களுடைய ஐடி செல்லினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழ்த்தாமரை வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கான ஒரு இணைப்பு பட்ஜெட் இந்த தேர்தலுக்காக வெளியிட்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 60% அவர்களுடைய திறன் பழுதிலிருந்து 90% வரை உள்ளவர்களுக்கு 3-4 சக்கர வாகனங்கள், 40% மானியத்திலே தரப்படும் என்பதையும், தனியார் நிறுவனங்கள் முதல் அரசு நிறுவனங்கள் வரை 4% இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் சொல்லி அறிவித்திருக்கிறோம். பிஜேபி அங்கம் வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற போது தமிழ்நாட்டிலே இதை நாங்கள் செயல்படுத்துவோம். மத்தியிலே பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்து வருகிறோம். எங்களுடைய தலைவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் அவர்கள் 30ஆம் தேதி அவர்கள் வருகிறார்கள். பல்வேறு கட்சிகளிலிருந்து தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக எதிர்கொள்கிறது, அதனை பெரிய வெற்றி பெறும் என்கின்ற காரணமாக மாற்றுக் கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய மிக மூத்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ஏஜி சம்பத் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் பலர் சேர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரியாக இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடைய நிகழ்ச்சிகள் சென்னையில் இருக்கிறது. கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக முதலிலே வெளியிடப்பட்டன. ஆனால் திமுக அல்லாத பல்வேறு மற்ற பத்திரிகைகளெல்லாம் இப்போது வெளியிடப்படுகின்ற கருத்து கணிப்புகள் திமுகவை அச்சங்கொள்ள வைத்திருக்கிறது. அதனுடைய காரணமாக திமுக தன்னுடைய இயல்பான முகத்தை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது திமுகவினுடைய மூத்த தலைவர்களெல்லாம் பெண்களை தரக்குறைவாக பேசுகின்ற நிலைமை எழுந்திருக்கிறது. எனவே திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் பெண்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள், கட்ட பஞ்சாயத்து மேலோங்கி நிற்கும், ஊழல் தமிழகத்தை ஆளும் என்றெல்லாம் ஏற்கனவே பார்த்தது மீண்டும் அரங்கேறும் என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே அந்த தவறை செய்ய மாட்டார்கள். எனவே திமுகவை கண்டிக்கின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சி தாய்மைக்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஆராசா மீது புகார் மனு அளிக்கும், நடவடிக்கை எடுப்பதற்காக தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை தரும்.